சிறந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். பனீர் பட்டர் மசாலா செய்வதற்கு பனீர் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், தயிர் 1 கப் எடுத்திருக்கேன், ஒரு வெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், முந்திரி அரைச்சிருக்கேன், ஒரு 25 முந்திரி அரைச்சி வச்சிருக்கேன், தேங்காய் ஒரு 2 பத்தை அரைச்சி வச்சிருக்கேன், வெங்காயம் 1 கப்பு, 4 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி இருக்குது, வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடலாம் இல்லைன்னா காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1-2 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சமைக்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம வெறும் வெண்ணெய் மட்டும் போட்டு செய்யல, வெண்ணெய் பாதி எண்ணெய் பாதி ரெண்டும் போட்டு செய்யறோம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் வச்சுக்கோம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். விரிஞ்சி இலை, கிராம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். இதில் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை வாசனை எடுக்கக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சுப்பா ப்ரௌன் கலரா. இப்ப நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு போ சேர்த்துக்கலாம். ஒரு இது கூட இப்போ 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடயே அரைச்சி வச்சுட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் மாறிடும். இது கூடவே தேங்காய் பால் போட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது நான் முந்திரி தேங்காய் அரைச்ச தண்ணி அலம்பி வச்சிருக்கேன், அதனால கலர் வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால தண்ணினா நீங்க வேற எதனா நினைச்சுக்காதீங்க. இந்த பனீரை ஒரு 10 நிமிஷம் நம்ம சுடு தண்ணியில ஊற வச்சோம் இல்லைங்களா. இது சமைக்கிறச்ச கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால பனீரை மட்டும் எடுத்து கொதிச்ச பிறகு நம்ம அதுல சேர்த்துடலாம், மசாலாவோட சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துடுச்சுப்பா. இது கூட இப்ப நம்ம வந்து இந்த பனீரை சேர்த்துக்கலாம். த்ரீ மினிட்ஸ் வந்து இது பாயில் ஆயிடுச்சுன்னா ஓகே. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நல்ல வாசனை. ஓகே, சூப்பராக இருக்கு. இது கூட கொத்தமல்லி. மிளகாய் உங்கள் ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம் வாசனைக்கு. அவ்வளோதான், சூப்பராக இருக்கு, வாசனை நல்லா இருக்கு.